வணக்கம் நண்பர்களே. தனியார் நிதி நிறுவனத்தின் ஜப்தி நடவடிக்கையால் உழவர் நீலமேகம் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். உழவர் நீலமேகம் அவர்கள் மறைவுக்கு பாமக இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், டிராக்டர் கடனுக்கு பிணை அளிப்பதற்காக 6 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீராம் நிதி நிறுவனம் ஜப்தி செய்ய முயன்றதால் அதிர்ச்சி அடைந்த சையூர் தொகுதி புத்தூர் கிராமத்தை சேர்ந்த நீலமேகம் என்ற விவசாயி மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். அவரது குடும்பத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பெற்றவர் வறுமை காரணமாக தவணை செலுத்த முடியாத நிலையில் போதிய அவகாசம் தராமல் பிணை அளித்தவரின் வாழ்வாதாரத்தை நிதி நிறுவனம் பிடுங்க நினைத்ததுதான் நீலமேகத்தின் உயிரிழப்புக்கு காரணம். இதற்கு அந்த நிறுவனம் தான் பொறுப்பேற்க வேண்டும். நீலமேகத்தின் இறப்புக்கு நீதி கேட்டு உழவர்கள் அச்சரப்பாக்கத்தில் போராட்டம் நடத்துகின்றனர். சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் ஜப்தி நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க வேண்டும். இறந்த நீலமேகம் குடும்பத்திற்கு அரசு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று முதல் நாளாய் குரல் கொடுத்துள்ளார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இறந்த உழவர் நீலமேகம் திமுக பிரமுகர் என்று சொல்லப்படுகிறது. எந்த கட்சி பிரமுகராக இருந்தாலும் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் முதல் ஆளாய் களத்தில் இறங்கி குரல் கொடுப்பவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.